இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட ஜிமெயில் அக்கௌண்ட்ல பாத்தீங்கன்னா வந்து மெயிலே வந்து ரிசீவ் ஆகாது. சோ இந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்றது அப்படிங்கறத டீடைல்டா வந்து பார்க்க போறோம். எக்ஸாம்பிளுக்கு, இப்போ ஒரு பர்சன் வந்து உங்களுக்கு ஒரு மெயில் அனுப்பிடுங்க அப்படின்றத வந்து சொல்லுவாங்க, ஆனா உங்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த மெயில் வந்து ரிசீவே ஆகாது. சோ இந்த வீடியோல அதை எப்படி பிக்ஸ் பண்ணி மெயில் எப்படி வந்து ப்ராப்பரா வர வைக்கிறது அப்படின்றத டீடைல்டா இந்த வீடியோ நம்ம வந்து பார்க்க போறோம். பாக்கிறதுக்கு முன்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துருந்தீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிருங்க. உங்க மொபைல்ல இருக்கக்கூடிய ஜிமெயில் ஆப் வந்து ஓபன் பண்ணிருங்க. மேலே பார்த்தீங்கன்னா த்ரீ டாட் பட்டன் வந்து கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதுமே அதில் நிறைய விதமான ஆப்ஷன் இருக்கும். கீழே ஸ்க்ரால் பண்ணுங்க. ஸ்க்ரால் பண்ணி வந்தீங்கன்னா அதில் செட்டிங்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா உங்களோட ஜிமெயில் அக்கௌண்ட் எல்லாமே வந்து ஷோ ஆகும். உங்களோட மொபைல் ஃபோனில் நீங்கள் எத்தனை ஜிமெயில் அக்கௌண்ட் வந்து வச்சிருக்கீங்களோ ஸோ எல்லா ஜிமெயில் அக்கௌண்ட்டுமே வந்து ஷோ ஆகும். எந்த பர்டிகுலர் ஜிமெயில் அக்கௌண்ட்டில் உங்களுக்கு வந்து மெயில் வந்தால் அதில் வந்து ரிசீவ் ஆக மாட்டேதோ ஸோ அந்த ஜிமெயில் அதில் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் கீழே நீங்கள் ஸ்க்ரால் பண்ணி வந்தீங்கன்னா சிங்க் ஜிமெயில் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து இருக்கும். ஸோ அதில் அந்த செக் பாக்ஸ் வந்து டிக் இல்லாமல் இருந்துச்சுன்னா அதை கிளிக் பண்ணி டிக் பண்ணிக்கோங்க. ஸோ டிக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைலில் இருக்கக்கூடிய செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிட்டு அதில் பார்த்தீங்கன்னா ஆப்ஸ் அப்படின்ற மாதிரி சர்ச் பண்ணிடுங்க. சர்ச் பண்ணதுமே அந்த ஆப்ஷன் வந்துடும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதுமே உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய எல்லா மெயில் ஸ்டோர்ட் ஆகும். அதில் வந்து ஜிமெயிலை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா ஸ்டோரேஜ் ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணி கிளியர் டேட்டா அப்படின்றத வந்து கொடுத்துருங்க. ஸோ கிளியர் டேட்டா கொடுத்ததுக்கப்புறம் உங்களோட மொபைலை ஒன்ஸ் ஒரு டைம் வந்து ரீஸ்டார்ட் பண்ணுங்க. இப்போ பார்த்துருப்பீங்க ஜிமெயில் அக்கௌண்ட்டுக்கு மெயில் வராமல் இருக்கக்கூடிய அந்த ப்ராப்ளத்தை எப்படி வந்து சால்வ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிட்டு உங்கள் நண்பர்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. வேற என்ன கண்டென்ட் நம்ம சேனலில் வந்து போஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். அதற்கான வீடியோஸுமே அடுத்தடுத்து நம்ம சேனலில் வந்துக்கிட்டே இருக்கும்.